காடு தி சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் அண்ணா 4 ஹவர்ஸ் மேல ஆகுது நான் உள்ள வந்து ஒரு Dress பாக்கதே 2 மணிக்கு வந்தோம் இவனால பாத்துနေறோம் இன்னும் ஒரு Dress எடுக்கல மேக்ஸிமம் பொண்ணு தான் எடுப்பாங்க ஆனா எங்களுக்கு அதையும் மேல தாண்டி நாங்க ஒரு கெத்து காட்டணும்னு சொல்றதால எங்களுக்கு அதிகமா எடுக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் பொதுவா வந்து Dress எடுக்க வந்து யாருக்கு சார் ரொம்ப நேரம் எடுக்கும் பெண்களுக்கு அதிகமா எடுக்குமா இல்ல பசங்களுக்கு அதிகமா எடுக்குமா வீட்ல வந்து ஜென்ஸ்க்கு தான் டைம் ஆகுது பார்க்கணும் அழகா இருக்கா பார்க்கணும் டிசைன் அழகா பார்க்கணும் கலர் நல்லா இருக்கா பார்க்கணும் எப்படி போட்டா மஜாவா போடணும் ஒரு வட்டம் போட போறோம் அது அழகா போட்டு போயிடணும் எல்லா நாட்டிலையும் எல்லாம் ஸ்டேட்லயும் எல்லாம் வீட்டிலும் இருக்கல இருக்கும் என்னோட அன்பான வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டி நகர்ல வந்துருக்கோம் டி நகர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து தீபாவளிக்காக வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அண்ட் வந்து தீபாவளிக்காக என்னென்ன விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு போறோம் தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போகுது ஒரு Dress பாக்கதே 2 மணிக்கு வந்தோம் இவனால பாத்துக்கிறோம் இன்னும் ஒரு Dress எடுக்கல வரல ஆமா பர்சஸ்லாம் நல்லதான் ப்ரோ போயிட்டு இருக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லதான் இருக்கு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours அந்த மாதிரி 4 hours நல்லா சார் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா சூப்பராக அருமையாக போயிட்டுருக்கு நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு நல்லா நிறைய கடை ஏறி இறங்கி விருப்பத்துக்கு தகுந்தாப்புல செலக்ட் பண்ணி பார்த்து வாங்கிட்டுருக்கோம் பொதுவாக வந்து Dress எடுக்கிறது வந்து இப்போ பெண்களுக்கு அதிகம் நேரம் எடுக்குமா இல்லை வந்து ஆண்களுக்கு நிறைய நேரம் எடுக்குமா லேடிஸ் தான் நாங்கள் 1 மணிக்கு வந்தோம் இப்போ தான் கிளம்புறோம் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா போகுதுண்ணா 3 மணி நேரம் 12 மணிக்கு வந்தோம் பார்க்கணும் அழகா இருக்கா பார்க்கணும் டிசைன் அழகா பார்க்கணும் கலர் நல்லா இருக்கா பார்க்கணும் எப்படி போட்டா மஜாவா போடணும் ஒரு வட்டம் போட போறோம் அது அழகா போட்டு போயிடணும் பொண்ணுங்க தானா நாங்க பார்த்து சூஸ் பண்ணணும் செலக்ஷன் எங்களுக்கு பிடிக்கணும் நிறைய கலெக்ஷன் பார்த்துட்டே இருக்கணும் இல்லைண்ணா பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது எங்களுக்கு செட் ஆகுமா அதெல்லாம் பார்த்து எடுக்க ஆமாம் பொதுவாக வந்து Dress எடுக்கிறதுல வந்து பொண்ணுங்க ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க இல்லை பையன் பசங்க ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க மேக்ஸிமம் பொண்ணு தான் எடுப்பாங்க ஆனால் எங்களுக்கு அதையும் மேலே தாண்டி நாங்கள் ஒரு கெத்து காட்டணும்னு சொல்கிறதால எங்களுக்கு அதிகமாக எடுப்போம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் வரத்து ஒரு நாள் அங்கேருந்து எவ்வளோ ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி வரும் ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தாண்டி வரும் அதனால் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போ அப்படியே சுற்றி இங்கேயே சாப்பிட்டு அப்படியே ஒரு நாளைக்கு அப்படியே இங்கே போயிட்டு ப்ரோ ஒன் டே அப்படியே இங்கே போயிட்டு ஃபினிஷ் ஆகிடுது ப்ரோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வரீங்க பட்ஜெட்லாம் ஓகே வாங்க பட்ஜெட்லாம் நல்லா தான் இருக்கு பொதுவா வந்து Dress எடுக்க வந்து யாருக்கு சார் ரொம்ப நேரம் ஆகும் பெண்களுக்கு அதிகமா எடுக்குமா இல்ல பசங்களுக்கு அதிகமா எடுக்குமா வீட்ல வந்து ஜென்ஸ்க்கு தான் டைம் ஆகுது காலையில 11 மணிக்கு வந்தோம் இப்போ என்ன டைம் 3:30 பொதுவாக வந்து Dress எடுக்க வந்து எவ்வளோ நேரம் எடுக்குது உங்களுக்கு நாங்கள் 2 மணி நேரம் எடுத்துறோம் ஆனால் இந்த தீபாவளி பர்ச்சேஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் பர்ச்சேஸ் வந்தாலே வந்து பெண்களுக்கு அதிகமாக ரொம்ப நேரம் எடுக்குமா இல்லை ஆண்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்குமா பெண்களுக்கு தான் நாங்கள் தேடுவோம் ஏதோ எடுத்துன்னு போயிட்டு இருப்போம் பட்ஜெட்லாம் ஓகே வாங்க எல்லாம் ட்ரெஸ்ஸிங்லாம் கம்மியாக இருக்கா பரவாயில்ல பர்ச்சேஸ்லாம் ஓகே எடுக்கிற மாதிரி இருக்குது ஓ பொதுவாக வந்து தீபாவளினாலே வந்து இந்த மாதிரி குடும்ப குடும்பமும் வந்து Dress எடுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல ஸோ இது இயர்லி வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து முன்னாடி மாதிரி இல்லைன்னு நினைக்கிறீங்க முன்னாடி மாரி இல்லை இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தோடு வந்து எல்லாம் எடுப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்க அவங்க வந்து தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க அவ்வளோ குடும்பமாக வந்து ஃபேமிலியாக வந்து எடுக்கிறதில்ல ஏன்னா கூட்டம் அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க வேறு ஒன்று ஆன்லைன் பர்ச்சேஸே பண்ணிக்கிறாங்க ஆ ஆன்லைன் பர்ச்சேஸிங் இதே பண்ணிக்கிறாங்க மற்றபடி வேறு ஒன்று ஸோ இப்போ வந்து பொதுவாக வந்து இங்கே Dress-லாம் எடுக்கிறீங்க பட்ஜெட் எல்லாம் ஓகேவா ஆ ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு ரேட் இருக்குது சார் அதே மாதிரி பொதுவாக தீபாவளி டைம்னாலே நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் Dress எடுப்பாங்க ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஸோ எப்படி எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த இல்லை இன்னும் ரஷ்ஷாக ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் கம்மியாக தான் இருக்குது இந்த டைம் கூட்டம் குழந்தைங்களுக்கு தான் அதிகமா இருக்கு
அதே மாதிரி ப்ரைஸ்லாம் வந்து பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கா இல்லை பெரியவங்களுக்கு அதிகமாக இருக்கா? பெரியவங்களுக்கு தான் ரேட் அதிகம், கிட்ஸ்க்கு பரவாயில்ல. தீபாவளியில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே, யாருக்கு அதிக நல்ல நேரம் எடுக்குது, செலவு எடுக்குது நீங்கள் ட்ரெஸ் வாங்குறதோ இல்லை எடுக்கிறதோ? பசங்களுக்கு தான். இப்போ ஃபேமிலியில் வந்து நீங்கள் வாங்குற ட்ரெஸ்லாம் வந்து யாருக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க? பசங்களுக்கு தான், கிட்ஸுக்கு தான். காசுலாம் அதிகமாக? ஆமாம், ரேட் அதிகமாக இருக்குது. சின்ன பசங்க தான் ரேட் அதிகமாக இருக்குது. சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லேட்டஸ்ட் செலிப்ரேஷன்ஸ் பிகின்.